ஹலோ அறிவாளிஸ் வெல்கம் பேக். இது வயஸ் விஷ்ணு சேனல். டெய்லி ஷாப் லெவல் லெவனுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் அந்த மறக்காம ஒரு ஷேரும் பண்ணிருங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த ஒரு ட்ரெண்டிங் அந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஒரு மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம என்விரான்மெண்ட் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மிராக்கிள்ஸை நம்ம இதுல பார்க்கலாம். அண்ட் இது நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு, நேற்று 11 மணிக்கு வீடியோ போடலையே அப்படின்னா இல்லைங்க, நேற்று 1:30 அப்படி போட்டேன். ஏன்னா நான் ஒரு எல்லா சைன் வாங்கலாட்டு போனேன். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இல்லை கவர்மெண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறத சைன் வாங்கி அவர் வேறு இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போய் சைன் வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே போதும் போதும் நான் ஆகி போயிடுச்சு. இன்னும் அந்த செராக்ஸ் காப்பி கூட எல்லாம் வந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு கண்டென்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால தான் போட முடியல. பட் என்னுடைய ப்ராமிஸ் வந்து நிறைவேற்ற முடியும் வந்து அட்லீஸ்ட் வந்து டெய்லி ஒரு வீடியோங்கிறதையாச்சு நான் பண்ணிட்டேன். அந்த எடிட்டிங்காக முன்னாடியே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் என்னப்பா அப்படின்னா, இன்ஃபர்மேட்டிவ் என்னது என்னவா இருக்கும் அப்படின்னா, தமிழில் பார்த்த மாதிரியான அந்த கனடாலேயே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மசசிவ் அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வெயில் தாக்கி 200 பேர் 300 பேர் அங்கே இறந்துகிட்டு இருக்காங்க. காட்டு தீ அப்படியே பரவுது, பச்சை மரத்தில் பொழுந்து விட்டு எரியுது. இதெல்லாம் எப்படி நடக்குது அங்கே? ஏன்னா நம்ம நாட்டிலையும் அதே மாதிரியான ஒரு வெயில் தான் அடிக்குது, அதே சூரியன் தான் இருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் நடக்கலை, நாம் யாருமே ஒரு வெயில் பட்டி இறக்கலை. இதுக்கு பின்னாடி ஏன் அங்கே மட்டும் நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு சயின்ஸ் என்ன அப்படின்னா, ஹாட் டோம். வாட் இஸ் மீன் திஸ் ஹாட் டோம்? ஹாட் டோம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 3/4 hour செலவு பண்ணியிருப்பேன். பட் அது உங்களுக்கு வந்து ஒரு 2 minutes சொல்லும் போது பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹாட் டோம் அப்படிங்கிறது வந்து நம்ம அட்மாஸ்பியர் ட்ராப்ஸ். அட்மாஸ்பியர் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஓஷன்லேருந்து கிளம்புற அந்த ஒரு ஹாட் ஏர், ஒரு சூடான ஏர் வந்து அட்மாஸ்பியரில் போய் வந்து ட்ராப் ஆகி, அதாவது அட்மாஸ்பியர் பிடிச்சி வச்சுக்கும். எப்படி அப்படின்னா, நமக்கு புரியிற லாங்குவேஜில் சொன்னோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு மீன் குழம்போ இல்லை ஒரு வத்த குழம்போ இல்லை ஒரு கருவாட்டு குழம்போ வைக்கும்போது அது மேலே வந்து மூடி வச்சுருப்பாங்க, லிட்டு ஒரு மூடி வச்சுருப்பாங்களே, அந்த மூடியில் நம்ம எடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அது அந்த ஹார்ட் டெம்பரேச்சர்ஸ் ஃபுல்லாக அதில் வந்துருக்குள்ள, கீழே இருக்கிற ப்ரெஷர் ஃபுல்லாக மேலே போய் அந்த லிட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்ல. அந்த மாதிரி தான் இந்த ஓஷன்லேருந்து போகிற எல்லா ஹார்ட்டான சூடான ஏர் ஃபுல்லாகவே இந்த அட்மாஸ்பியரில் ட்ராப் ஆகிருக்கு. ஓகே, நமக்கு இங்கே ஒரு டவுட் வரும், இந்த ஓஷனில் எப்படி இந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர்? ஏன்னா அது வந்து ஒரு கோல்டான பாடிஸ் தான். அப்போ அதுலேருந்து போகும்போது எவாப்ரேஷன் வந்து கோல்டு ஏர் தானே போகணும், எப்படி ஒரு ஹாட் ஏர் போகுது அப்படின்னா, ஒய் ஏன் விஷ்ணு ஒய் திஸ் விஷ்ணு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அர்த்தில் அதாவது இந்த ஓஷன்ஸ் பகுதி அதிகம். இந்த ஓஷன் பகுதியில் எதனால் அந்த ஒரு ஹாட் டெம்பரேச்சர் ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் அங்கே நடக்குது இதில் ஓஷன்லையா. ஆமாம், ஓஷனில் ஒரு ஸ்ட்ராங் டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்குது. ஸ்ட்ராங் டெம்பரேச்சர் சேஞ்ச் எப்படி அங்கே நடக்குது அப்படிங்கிற கேள்வியும் வருதுல, ஏன் அப்படின்னு. அது ஏன் நடக்குது அப்படின்னா, கன்வெக்ஷன் ப்ராசஸ். கன்வெக்ஷன் இருப்பா, இது வேணால் எனக்கு தெரியும், 6th வகுப்பில் படிச்சிருவேன், யோசிக்கிறேன். பட் நான் அதுக்குள்ளே சொல்லிடுறேன் அந்த கன்வெக்ஷன் எதனால் நடந்துச்சு. நானும் ரெஃபர் பண்ணி தான் சொல்கிறேன், நானும் அப்படியே தாராப்பு புக்கில் இருந்தெல்லாம் எடுத்து பேசல. கன்வெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம சூரியன்லேருந்து வர ரேடியேஷன்ஸ் வந்து எங்கே வரும்? நம்ம ஏர்த்துக்கு வரும், ஏர்த்தில் உள்ள லேண்டுக்கு வரும். அதுக்கு பேர் வந்து கன்வெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த லேண்டில் ஸ்டோர் ஆயிரும். லேண்டில் ஸ்டோர் ஆன அந்த ஹாட், அந்த சூடான ஏர் ஃபுல்லாக எங்கே போகும்? திரும்ப வந்து அட்மாஸ்பியர் அந்த கிளவுடில் போய் ஸ்டோர் ஆகும் இல்லைங்களா. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நிலத்திலிருந்து திரும்ப வந்து கிளவுடுக்கே போகிறது, மேகத்தில் போய் ஸ்டோர் ஆகிற அந்த ஒரு ஹாட் ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து கன்வெக்ஷன். ஓ, இதனால தான் வந்து ஸ்ட்ராங் டெம்பரேச்சர் நடக்குது. ஓகே ஓகே, சூரியன்லேருந்து ஒரு ஹாட் ஏர் வந்து இந்த ஓஷனில் ஃபுல்லாக படவிருது, அதனால தான் ஓஷனில் வந்து ஹாட் ஆகுது. அப்போ அதோடைய ஸ்ட்ராங் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது, அதனால தான் அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஏர் நடக்குது. பட்டு அங்கே போய் ஸ்டோர் ஆனது திரும்ப எப்போ வரும் அப்படின்னா, ஸ்டோர் ஆனது ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது பார்த்திங்களா. அப்போ அது கண்டிப்பாக வெளியிட்டு தான் ஆகும். வெளியே விடும்போது ஏற்கனவே இங்கே வந்து ஹாட் டெம்பரேச்சர் அங்கே இருந்துகிட்டே இருக்குது. திரும்ப இந்த கிளவுட்ஸ் அட்மாஸ்பியர்லேருந்து திரும்பவுமே ஒரு ஹாட் ஏர் வரதுனால தான் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு ஹீட் அண்ட் ஒரு டெம்பரேச்சர் அங்கே நிலவிட்டு இருக்கு. பா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ப்ராசஸ் தான், இது எப்போப்பா முடியும், வென் வில் பி லாஸ்ட் அப்படின்னா, வந்து நம்ம இது எப்போ முடியும் அப்படின்னா, வந்து அந்த டெம்பரேச்சர்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாக வந்து அட்மாஸ்பியரில் ட்ராப் ஆயிருக்கு. அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகணும், டூ பிக். நம்ம நினச்சி பார்க்குற அளவு கூட அந்த அந்த டெம்பரேச்சர் அந்த அட்மாஸ்பியர் ட்ராப்புங்கிறது பெருசாகும் போது, எவ்வளோ பெருசாகும் போது கண்டிப்பாக அது வந்து உடையக்கூடும். உடையும் போது அதில் இருக்கிற மொத்த ஹீட்டுமே வெளியே வந்துடும். அப்போ ஏதோ பிரச்சனை ஆகுமா அப்படின்னா வராது. ஏன்னா அந்த டெம்பரேச்சர் அந்த ஒரு ஹாட் டெம்பரேச்சர் ஃபுல்லாகவே வந்து பரவிடும், எல்லா இடத்துக்குமே போயிடும். அப்போ போகும்போது இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக வந்து இதனால் வந்து, ஏன்னா ஒரு ஹாட்டுங்கிற ஒரு டெம்பரேச்சர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வெளியே போக முடியாது. அப்போ வந்து ஃபுட் கிரைசிஸ் ப்ராப்ளம் வரும், ஏன்னா வந்து பயிர் எல்லாம் அழிவு போயிடும். பயிர் அழிவு போச்சுன்னா ஃபுட்டு டிமாண்ட் அதிகமாகும், ஃபுட் டிமாண்ட் அதிகமாகச்சுனா தண்ணியோட டிமாண்ட் அதிகமாகும். தண்ணியோட டிமாண்ட் ஆகும்போது அதோடைய மணி எல்லா டிமாண்டுமே அங்கே அதிகமாகும். அதிகமாகும் போது வந்து கனடாவோட நிலைமையே வந்து தலைகீழாக மாறி இருக்கலாம். பட் அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதையும் ப்ரே பண்ணிப்போம். ஓகே, இதுதான் வந்து அதில் நிலவுது. இது வந்து இங்கே தான் நடக்குதா? இந்தியாவிலலாம் இந்த அளவுக்கு ஒரு டெம்பரேச்சர் இல்லை. நம்ம இந்தியாவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் சராசரியாக வந்து 25-30 degrees Celsius நமக்கு சராசரியாக இருக்கும். அப்போ அங்கே சாதாரணமாக வந்து 16-20 இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா 25 இருக்கும்.
ஓ அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டிங்களா? அப்போ நம்ம ஒரு பாடி, நம்ம பாடி எவ்வளோ டிகிரி செல்சியஸை வந்து எடுத்துக்கும் அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸை நம்ம பாடி வந்து ஏற்றுக்கும். நம்ம இந்தியாவில் இருக்கிறது வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ வந்து 37 ஈக்குவல் டு ப்ளஸ், அப்போ நாம் இங்கே தப்பிச்சிட்டோம். எஸ் நாம் தப்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம இந்தியாலையும் ஒரு ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, நம்ம கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கனடாவுக்கு கொடுத்துருக்கு. என்னது இதில் அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர் ரெக்கார்டில் தான் எவ்வளோ பஸ் நம்ம நாம்பளா அதுலயாச்சும் ஃபர்ஸ்ட்டா அப்படின்னா, இல்லை நம்மளோட வந்து 43.6 டிகிரி செல்சியஸ் இப்போதைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. பட் இந்த ரெக்கார்டுங்கிறது 90 இயர்ஸ் ஆஃப் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. 90 வருஷமா யாருமே கடக்காத விஷயத்த இப்போ நம்ம டெல்லியில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் கடந்திருக்கு. அப்படியா பஸ் எப்போ அப்படின்னா, இப்போ கணக்கு போடுங்க, இப்பிலிருந்து 30 வருஷம்னா 1931 ஜூலை மாசத்துல இதே மாதிரியான ஒரு டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போதான் வந்து டெல்லியில் இவ்வளோ பெரிய ஒரு ஹை டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்டாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து 2012 இதே மாதிரி ரெக்கார்ட் ஆச்சு. அப்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 90 இயர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 9 இயர்ஸ் டிஃபரன்ஸில் இப்போ 2021 தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மசசிவ் ரெக்கார்டு வந்து டெல்லியில் கிரியேட் ஆயிருக்கு. எப்போ அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமாப்பா 43.6 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம இந்தியாவில் இருந்த ஹையஸ்ட் அப்படின்னா, அது கூட சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வந்து ராஜஸ்தானில் 50 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து ஒரு டைம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் நினச்சி பாருங்க. பட் அதை அப்போ கூட இந்த காட்டு தீ பற்றி எரியற மாதிரியோ இல்லை மக்கள் இறந்ததாகவோ எதுவுமே சொல்லலை. பட் கனடாவில் 200 பேர் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே இறந்துருக்காங்க. அண்டு வந்து காட்டு தீ, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இருக்கிற அந்த வில்லேஜ் சைடில் காட்டு தீ பற்றி எரியுது. ஒரு மிலிட்ரி ட்ரூப் வந்து அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்ற போயிருக்காங்க. ஒரு மிலிட்ரி ட்ரூப்பே போயிருக்கனா, அப்போ அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், எவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்டல் அங்கே நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் அண்ட் ரோமர்ஸ் அபவுட் இட். ஸோ திஸ் இஸ் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த அனசமா, அந்த கனடாவில் இருக்கிற அந்த ஹாட் டோம்ஸ் பற்றின, எதனால் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு ஹீட் வருது, ஏன் அந்த மக்களால் தாக்கு பிடிக்கலாம் முடியலன்னா, அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஹீட்டை வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அதனால தான் அவங்களால தாக்க முடியல. பட் நம்மளுக்கு அப்படி இல்லை, ஒரு ஒரு சம்மர் இருக்கும், நம்ம பார்க்காததோட ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷம் அதிகமாகிட்டு தான் இருக்கு, அதனால தான் நம்மளும் எதுவுமே பண்ணல. ஸோ ஹோப் ஃபார் டுமாரோ சக்ஸஸ், ஒர்க் ஃபார் டுடேஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஐ எம் யோர்ஸ் விஷ்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டாடா, பை சீ யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.